குட் மார்னிங் டு ஆல். குறிப்பிடபடியாக நம்ம குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு சஜஷன். இன்னைக்கு பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப ஷாக்கிங். 9th standard படிக்கிற பொண்ணு, 13 வயசு பொண்ணு, அது வந்து இன்னொரு பையனுக்கு, ஒரு 12th standard படிக்கிற பையனுக்கு நியூடாக ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு. அவன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருக்கான், அந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுடுன்னு சொல்லி இவன் நியூடாக வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு. இந்த போட்டோ வச்சுட்டு இவன் பிளாக்மெயில் பண்றான், மறுபடியும் நீ இன்னும் நியூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அது மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு சொசைட்டியில வந்து என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்ப இன்னைக்கு வந்து அந்த புகார் என்கிட்ட வந்துச்சு, அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டான். அவனும் வந்து இஸ் ஆல்சோ எ சைல்ட், அவன் வந்து அண்டர் ஏஜ் 16. இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான அல்லது ஒரு ஒரு டிக்யூஸ் இஷ்யூ, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால நீங்கள் எந்த சிறுமிகளோ பெண்களோ இந்த ஸ்னாப் சாட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ டெலீட் ஆகிடும், அதனால நீடாக போகிறது அல்லது வந்து ரொம்ப ஆபாசமாக அல்லது அப்படி என்ன சொல்கிறீங்க கவர்ச்சிகரமாக ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு அட்ராக்டிவ் ஒரு செலக்டிவ் ஃபோட்டோஸை அதில் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போடுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில டிஸ்கிரியன் ஸ்பெஷல் விசனிகள் பெர்வர்ட்ஸ் சைபர் கிரிமினல்ஸ் அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுப்பான், ஏன்னா வேற ஒரு ஃபோனை வச்சுட்டு அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவான், அதை வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்னாப் சாட் இதில் வந்து நம்ம ஒரு 5 seconds தான், 6 seconds தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போடக்கூடாது. ஸோ யூஸ் பி கேர்ஃபுல் பை ஹேண்டிங் தீஸ் டைப் ஆஃப் சோஷியல் மீடியா, பர்டிகுலர்லி ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எனிதிங். உங்களுடைய ஃபோட்டோ போட வேண்டிய அவசியமே இல்லை, போட்டாலும் நல்ல ஃபோட்டோவை போடுங்க. ஸ்னாப் சாட்டை பொறுத்தவரையில் ஆட்டோ டெலீட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிங்கன்னா அது வேற ஒருத்தர் கையில் கிடச்சி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்டில் அந்த அக்யூஸை பிடிச்சாச்சு, அவனை வான் பண்ணியிருக்கோம், டெலீட் பண்ண வச்சாச்சு, மறுபடியும் போட்டான்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனால் எத்தனையோ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுட்டு எப்படி போலீஸுக்கு புகார் கொடுக்கறது, எப்படி பேரண்ட்ஸுக்கு சொல்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு பல விபரீதமான முடிவுகளுக்கு செல்றாங்க. எனவே குழந்தைகளே பெண்களே பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், தைரியமா சொல்லுங்க. இது மாதிரி யாராவது போட்டிருந்து அப்படி யாராவது உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, நடவடிக்கை இருக்கு. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.